ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். லியோட சக்சஸ் மீட்ல இருக்கோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தளபதியை பார்க்க போறீங்க. தளபதியோட லியோ படம் வந்து 450 கோடிக்கு மேல வெற்றி அடைஞ்சு ரொம்ப மிகப்பெரிய வெற்றியோட இருக்கு. இப்போ 540 கோடிக்கு நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கண்ணே. 550 கோடி 1000 கோடி வசூல வந்து நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். ஆரணி தொகுதியிலேருந்து. ஓகே. நாங்கள் ஆரணி நகர தலைமை. 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணோம். நாங்கள் ரொம்ப இதுவான இருக்கோம், வெறியோட இருக்கோம். தளபதியை பார்க்கணுன்ற பீச் ரொம்ப இதுவாக இருக்கு. தளபதி என்ன சொல்ல போறாரு, பீச் இல்லைனா சொல்ல போறான்றது வெறியோட இருக்கோம். நாங்கள் ஆடியோ லான்ச் நடக்கல, சக்சஸ் மீட் நடக்குது. தளபதியோட ஸ்பீச் இருக்க போது, பாட்டு இருக்க போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தளபதியை பார்க்க போறீங்க நீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மிக 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 ஆர்வமா காத்திருக்கோம். ஓகே ஓகே. தளபதியை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எங்களை கொடுத்து வச்சிருந்தோம். பெரிய வரம் எங்களுக்கு, கடவுள் அவர்தான் எங்களுக்கு. சூப்பர்ண்ணே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவரை பார்க்கணும். ஆடியோ லான்ச் நடக்கல, சக்சஸ் மீட் நடக்க போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. தளபதியை பார்க்க போறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தளபதி வெறித்தனமா தான் இருக்கும். தளபதி போய் யாரும் பிடிக்காம எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாருமே தளபதிக்காக மட்டும்தானே. எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க தளபதியை பாக்குறதுக்காக? ஈரோடு மாவட்டம். ஈரோட்ல இருந்து பாக்குறதுக்காக மட்டும் இங்க வந்திருக்கீங்களா? தனியா வந்திருக்கீங்களா இல்ல ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? ஃபேமிலில நாங்க தனியா தான் இருக்கோம். எங்களோட மாவட்டத்துல அங்க இருந்து வந்திருக்கோம். ஓகே. எவ்வளவு பிடிக்கும் தளபதி உங்களுக்கு? ஏன் பிடிக்கும்? ஏன் தளபதி? தளபதி தான் உயிரே. டாட்டோ இங்க பாருங்க. ஆத்துக்காரர் வேணும், தளபதி தான் வேணுமா? நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், தளபதி பார்த்தா போதும், உனக்கு டைவர்ஸ் வேணா நான் அப்ளை பண்ணி கொடுத்துறேன் சொல்லியிருக்கேன். தெய்வமே, லியோ படம் பாத்தீங்களா? எங்க ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லைங்க, அஞ்சு டைம் பார்த்தேன். அஞ்சு டைம் பாத்திருக்கீங்க. இப்ப தளபதி வந்து குட்டி ஸ்டோரி சொல்லுவாங்க, நாரடிதான் பாட்டுல லைவ்ல பாடுவாங்க. கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவர் பார்த்தாவே மாசா இருக்கும். அவர் பேசுறது பாடுறதுலாம் கேட்கணும், இவ்வளவு இருக்கும், ஹாப்பியா இருக்கும். அதுக்காகவே இவ்வளவு தூரம் வந்திருக்கு. எனக்கு வந்திருக்கீங்க. ஓகே. குட்டி ஸ்டோரி கேட்கறதுக்கு பயங்கர வெறியா இருக்கீங்க. கண்டிப்பா அரசியல் பேச்சும் பேச்சும் கண்டிப்பா தளபதி பேசுவாங்க. ஏன்னா காலடி தடம் எடுத்து வச்சுட்டாரு. எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க நீங்கள் அரசியல் பேசலாம் பேசுவாரா? கண்டிப்பாக அவர் பேசணும்னு எதிர்பார்க்குறோம். தமிழ்நாடுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும்ல. அவர் வந்தால் கண்டிப்பாக எல்லாம் இப்போவே வந்துட்டு குருதியகம் பயிலகம் எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் மருத்துவமும் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவர் வந்து இந்த மாதிரி நல்லது செஞ்சால் எல்லாத்துக்கும் நல்லது தான். ஓகே. படங்களுக்கு தளபதியோட படங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் தெரியுமா? அதெல்லாம் இப்படி வேணால் தளபதிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வருது, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? வந்து ஒரு மாசான ஒரு ஹீரோ, அவங்க பத்தி பயப்படுறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா வந்துட்டு மற்ற நடிகருக்கு யாருக்குமே இவ்வளோ தூரம் வந்து வரதே இல்லை. வளர்ந்து வந்துருவாங்கன்னு ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம். ஓகே. தளபதி சொன்ன மாதிரி பாக்குறது இல்ல, ஓடிக்கிட்டே இருப்போம். ஓகே. லியோட சக்சஸ் பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? அதாவது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு கல்யாணம் கழிஞ்சு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இல்லீங்களா? சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க. சிரிச்ச முகமா இருக்காரு. தளபதியை பார்க்க போறீங்க. தளபதியோட என்ட்ரிக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். அவருடைய ஒவ்வொரு அசைவும் எப்படி இருக்கும், அல்லது அவரு குட்டி ஸ்டோரியாக அது வேற, அவருடைய சின்ன சின்ன அரசியல் பயணம் தொடங்கியாச்சு, ஆல்மோஸ்ட் தொடங்கிருச்சு. இந்த வெற்றி விழால வந்து அதிகமா அரசியல் பேச்சு தான் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்ன எப்படி பாக்குறீங்க நீங்க? அவர் என்ன பேசினாலும் சந்தோஷம். அவரு பேசினா கை தட்டுவோம், பேசலைனாலும் கை தட்டுவோம். அவ்வளவுதான். எல்லாமே தளபதிக்கு. தளபதிக்காக 800 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம் தளபதியை பார்க்க. அப்ப எவ்வளவு சந்தோஷத்துல வந்திருப்பேன்னு பாத்தீங்க. எந்த அரசியல் கட்சிக்காரனுக்கும் சென்னையில ஒரு மீட்டிங் ஆயிருந்தாச்சுன்னா அவங்களுக்கு எங்க ஊர்ல இருந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரணும்னா ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி 1000 ரூபாய் டெய்லி கோட்டு பிரியாணி எல்லாம் கொடுத்து தான் வரணும். வண்டி நம்ம வண்டி எல்லாமே அவங்க பிடிச்சு விட்டுருவாங்க. ஆள் வரணும், நமக்கு அப்படி கிடையாது. சொந்தமா வண்டி, ஒரு நாள் வேலையை விட்டுட்டு நாங்க வர்றோம். அவன் கூலி வாங்கிட்டு வரான், நாங்க கூலியை விட்டுட்டு வர்றோம். எல்லாமே தளபதி அப்படிங்கிற ஒரே வார்த்தைக்காக. சூப்பர். நான் பயங்கர கிடையாது.
சின்ன வயசுல தளபதியின் ஜில்ல ஒரு உணர்வு வந்ததுனால தான் இப்ப நாங்க இந்த இடத்துல நிக்கோம். இவ்வளவு தூரம் தேடி வரோம், அங்க இருந்து இவ்வளவு தூரம் தேடி வரோம். எங்க வீட்லயும் பெர்மிஷன் தந்து விட்டுருக்கிறது. தளபதியின் ஜில்ல ஒரே ஒரு வார்த்தை, அவங்களுக்கும் அவங்களும் அவ்வளவு ஃபேன்ஸா இருக்கனால மட்டும்தான் எல்லாருமே தளபதியை பார்க்க வரோம். எல்லாருமே ரத்தத்திலே ஓடிட்டு சின்ன வயசுல இருந்து வளர்ந்ததே நம்ம அதனால தெரியல. தளபதி லியோ படத்தினுடைய சக்சஸ் மீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, டிக்கெட் எல்லாம் கிடைச்சிருச்சு போல சம ஜாலியா இருப்பீங்க. நடக்காததுக்கு அவர் வந்து தளபதி வந்து ஆடியோ லான்ச் நடத்தாத நிறைய பேர் தளபதியை வந்து வேணான்னு சொல்லல. ப்ரொடியூசர் டைமில் அவங்க டீமில் வந்து வேணான்ட்டாங்க. தளபதி எங்களுக்கோசரம் சப்போர்ட் பண்ணி இப்போ இது ஒரு நடத்துகிறாரு அவர் தான். அது ரொம்ப இதை மாதிரி ஒரு தளபதியின் கிடைக்கிறதுக்கு நாங்கள் பெரிய விஷயம் இருக்கணும். முடிவெடுக்க ஒரு நிமிடம், முடி சூடுவோம் மறு நிமிடம். இந்த தமிழகத்தின் உண்மையான தலைவன் லியோ திரைப்படத்தின் மூலம் அதிக விமர்சனங்களை சந்தித்து மிகப்பெரிய வெற்றி விழா கொண்டாட்டம் இன்று நடைபெற உள்ளது. இந்த வெற்றி விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நெல்லை மாவட்டத்திலிருந்து தொண்டரணியின் சார்பாக நாங்கள் அனைவரும் வந்துள்ளோம். இதுக்கு முன்னகூட்டியே ஒரு 20 நாளைக்கு இங்கே ஆடி லாஞ்சு நடக்க வேண்டியிருந்தது, அதுக்கு சில பல சர்ச்சைகளால் நடக்கலை. இப்போ திரும்ப எங்களுக்கு அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்துருக்கு. இதே மாதிரி அரசாங்கம் எனக்கு ரொம்ப அரசாங்கம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண எங்கள் அண்ணனுடைய வளர்ச்சி மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இதே சப்போர்ட் எங்களுக்கு அரசாங்கம் அதிகப்படியாக தந்துகிட்டே இருக்கணும். இதே மாதிரி எங்கள் அண்ணன் அரசாங்கத்துக்கு தேவையான படங்கள், இந்த தமிழக மக்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே எங்கள் இயக்கங்கள் சார்பாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இது அரசாங்கத்துக்கு எங்களுக்கு எங்களுடைய ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை, எங்கள் அண்ணனை இடைஞ்சல் படுத்தாமல் எல்லா விஷயங்களையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தா எங்கள் இயக்கங்கள் சார்பாக மக்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ எல்லா விஷயங்களும் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் எல்லா நடிகர்களுக்கும் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் இந்த அரங்கில் நடந்திருக்கலாம். மிகப்பெரிய நடிகர்களுக்கெல்லாம் சமீபத்தில் கூட நடந்திருந்தது. அதுக்கு இவ்வளோ தொண்டர்கள் இங்கே இருந்தாங்களா இல்லையாங்கிறது மக்களுக்கு தெரியும். இங்கே வந்திருக்க எல்லாருமே வந்து எல்லாருக்குமே வேலை, எல்லாருக்கும் குடும்பம், எல்லாத்தையும் தாண்டி அவங்க தாய் தகப்பன் அதை தாண்டி எங்கள் அண்ணனை உண்மையாக எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு சாட்சி இங்கே வந்திருக்க கூட்டம் தான். ஒரு 20-30 நாளைக்கு முன்னாடி ஒரு நடிகருக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது இங்கே, அப்போ இங்கே எப்படி இருந்துங்கிறதை நானும் பார்க்க தான் செஞ்சேன். அது என்னங்கிறது மக்கள் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். அதுக்கு அந்த முடிவுக்கான வசனம் தான் இந்த வசனம். இதுக்கு எங்கள் அண்ணன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் பதில் சொல்லுவார். நாங்கள் ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்சிலே அவர் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கும் பேசுவார் எதிர்பார்த்தோம், அது நடக்கலை. ஆனால் தளபதியோடய லியோ படத்துலேயே எங்களுடைய ஃபுல்லோடைய சந்தோஷம் எங்களுக்கு நிறைஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் கிடச்சி எங்களுக்கு அதோட ரொம்ப கிராண்டான ஒரு சந்தோஷம். ஓகே, நாங்களும் அவர் என்ன பேசுவார் குட்டி ஸ்டோரிக்காக தான் வெயிட்டிங். குட்டி ஸ்டோரிக்காக வெயிட்டிங் இருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு அரசியல் பயணம் தளபதி அவர்கள் தொடங்கிட்டாங்க இருக்கலாம், அதுக்கான பேச்சுகள் இங்கே நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை எதிர்பார்க்குறீங்களா நீங்கள்? அரசியல் பேச்சு இருக்கு. கண்டிப்பாக 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 எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக எல்லா விஷயத்தையுமே எதிர்பார்க்குறோம். இருந்தாலும் தளபதியோட ஸ்பீச் வந்து ரொம்பவே எல்லாருமே எதிர்பார்த்தான். நாங்கள் திருநெல்வேலியில் வந்து வந்திருக்கோம். திருநெல்வேலி நெல்லை மாவட்ட தொண்டரணி மக்கள் இயக்கம் சார்பாக வந்திருக்கோம். ஓகே, எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டு அவங்க தொழிலெலாம் விட்டு தளபதிக்காக மட்டுமே இங்கே வந்திருக்கோம். அவருடைய வளர்ச்சி இன்னும் நல்லபடியாக இருக்க நாங்கள் எல்லோரும் ப்ரேயர் பண்ணுறோம். தளபதி என்ன பேசுகிறாருங்கிறது அவருக்கு ஒரு ஒரு படத்துக்கு வரக்கூடிய பிரச்சனையை பற்றியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை நீங்கள் யார் கூடயுமே கம்பேர் பண்ண வேண்டாம். அவர் தண்ணீர் அல்லாத தங்கம். அவரை நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா அவர் கூட மட்டும்தான் கம்பேர் பண்ணணும்னு ஆல்ரெடி அவர் லாஸ்ட்டை இங்கே சொல்லிட்டார். அதனால் தயவு செஞ்சு யாருமே அவர் கூட யாரையும் கம்பேர் பண்ண வேண்டாம். அவருடைய லெவல் என்னங்கிறது அவருக்கு போட்டியே அவர் தாங்கிறது அவர் வாயாலே சொல்லிட்டாரு. யாரும் யாரு கூடயும் கம்பேர் பண்ண வேண்டாம். எங்கள் தளபதிக்கு தளபதி மட்டுமே நிகர். யாருக்கும் தளபதி கீழே இல்லை மேலே இல்லை. தளபதியோட மேலே என்னங்கிறது ஆண்டவன் ஆண்டவன் சொல்லிட்டான். மக்கள் கூடிய சீக்கிரத்தில் அதுக்கு முடிவு எடுப்பாங்க. நன்றி. ஓகே, சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து வரோம். ஓகே, பயங்கர ஒரு வெறித்தனமான ஃபேன் நாங்களாம். ஓகே, நான் வந்துட்டு சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் நகரத்தில் ஆத்தூர் நகர செயலாளராக இருக்கேன். சூப்பர்ண்ணா. பட் படம் வந்துட்டு எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் அதோட பெரிய வரவேற்பை எங்களை தக்க வச்சுது. ஓகே, பட் ஓகே, படம் ரொம்ப ஹாப்பி. இப்போ கேரளாவிலேருந்து நம்ம சென்னைக்கு தளபதியை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க. ஏன்னா இப்போ ஸ்டேட் விட் ஸ்டேட் வந்திருக்கீங்க. அவ்வளோ பிடிக்குமா தளபதி? அவ்வளோ பிடிக்கும். அங்கே வந்துட்டு வருஷம் ஆயிடுச்சு. அங்கே இது மூலமாக கூட கேட்குறது ரொம்ப வருஷமாக தளபதி அங்கே வந்துட்டு இங்கே கேரளாவில் நிறைய மக்கள் அண்ணனை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. நாங்கள் அதுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இங்கே வரும்போது ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஒரு 10-20 பசங்களுக்கு தான் வர முடியும். நாங்கள் நிறைய பசங்கள் அங்கே இருக்காங்க 14 டிஸ்ட்ரிக்டில். அங்கே அண்ணனை அங்கே வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, எப்படி டிக்கெட் கிடச்சிது உங்களுக்கு? இதுக்கு எங்களுக்கு கிடச்சிருக்குன்னா
இவ்வளவு வருஷமா இந்த அந்த ஏரியா கமிட்டி எல்லாம் பிரவர்த்திச்சிருக்கேன். அந்த ஏரியா கமிட்டியில பிரவர்த்தனைட்டு இங்கே இருந்து இந்த பிரசிடன்ட் புசியானு சார்கள் கிடைச்சது. லியோவோட செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு கேரளாவில், எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம், மூவி ரெஸ்பான்ஸ் எல்லாம்? கேரளாவில் மூவி ரெஸ்பான்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் தான் இருக்கு, அது செகண்ட் வாட்டி பார்த்துக்கோ, ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்போ எடுத்த போட்டோ? ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. 5 இயர்ஸ். என்ன மூவிக்காக எடுத்தது? சர்க்கா டைம்ல வந்து சார் லாஸ்ட் போட்டோ ஷூட் கேரளாவுக்கு அப்போ தான். Okay. Fans meet photo shoot. GT Holidays. South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.